இந்தி எதிர்ப்பு போராளியாக மக்கள் தொடர்பு அதிகாரியாக தமிழ் ஆர்வலராக புதிய பார்வை பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றி வந்த நடராஜன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவரது வாழ்க்கை பயணம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் விலார் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மா நடராசன் பிறந்தார் மாணவ பருவத்திலேயே திமுகவால் ஈர்க்கப்பட்ட நடராசன் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் உத்வேகத்துடன் கலந்து கொண்டவர் திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக பதவி போது மக்கள் தொடர்பு அதிகாரியாக நடராஜன் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடராஜனுக்கும் வி கே சசிகலாவுக்கும் கருணாநிதி தலைமையில் திருமணம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியிருந்த ஜெயலலிதாவுடன் ஆட்சிப்பணி அதிகாரியான சந்திரலேகா மூலமாக நடராஜன் அறிமுகமானார் இந்த அறிமுகம்தான் பின்னாளில் நடராஜனின் மனைவி சசிகலாவை ஜெயலலிதாவிடம் கொண்டு வந்து சேர்த்தது இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா தீவிர அரசியலில் களமிறங்கவும் எம்ஜிஆர் மறைவுக்குப் பின் பிரிந்திருந்த ஜானகி ஜெயலலிதா அணிகள் மீண்டும் இணைந்தபோது இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்ததிலும் நடராஜனின் பங்கு முக்கியமானது தொடக்க காலத்தில் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகராக விளங்கிய நடராஜனை பின்னாளில் ஜெயலலிதாவே அதிமுகவிலிருந்து நீக்கினார் புதிய பார்வை ஆசிரியராக திகழ்ந்த நடராஜன் தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராகவும் விளங்கினார் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பொங்கல் விழாக்களை நடத்திய நடராஜன் தமிழ் ஆர்வலர்களுக்கு கௌரவம் அளிப்பதை தொடர்ந்து செய்து வந்தார் பொங்கல் விழாக்களில் அவ்வப்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தின தஞ்சையில் ஈழத்தமிழர்களின் நினைவாக எழுப்பப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் முற்றத்தின் உருவாக்கத்திலும் நடராஜன் குறிப்பிடத்தக்க பங்களிப்பைச் செலுத்தினார் அண்மை காலமாக அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து நடராஜன் விலகியே இருந்தார் ஜெயலலிதா மறைவுக்குப் பின் சொத்து குவிப்பு வழக்கில் வி கே சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டபோது போது பரப்பன ஹக்கரஹார சிறைக்கு சென்று சந்தித்தார் நடராஜனின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின் மருத்துவமனையில் இருந்த நடராஜனை சசிகலா பரோலில் வந்து பார்த்தார் இந்நிலையில் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு சென்னை குளோபல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடராஜன் சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார்